அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் நான் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருக்கும்போது ஒரு தம்ப்நெயில் பார்த்தேங்க. அதில் என்ன தேமா போட்டுருந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாதம் இதில் 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டாலின் ஃபோட்டோவை அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஸ்டாலின் ஃபோட்டோவே யூஸ் பண்ணி தமிழ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஏதோ இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் பார்த்தேன். பார்த்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருந்தாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய்ட்டு அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த லிங்க் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா டேரெக்டாக கொடுக்குற. ஓகே, அது ஒரு பேஜுக்குள்ளே போய் அந்த பேஜில் ஒரு ஆட் ஓடி அதுக்கு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் லிங்க் கிடச்சிச்சு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வரும்போது தான் எனக்கு வந்து இந்த ஆட் போஸ்ட் ஜாப் ஃபார் யூ .com குள்ளே ரீடைரக்ட் பண்ணி விட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தா இல்லை எதை கிளிக் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த சைபர் எக்ஸ்போ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சரின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த சைபர் எக்ஸ்போ லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு. ஓகே, சைபர் எக்ஸ்போ அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு. ஸோ ரெண்டு வெப்சைட்டுமே யார் ஓன் பண்ணுறான்னு பார்த்தா ஒரே கம்பெனிக்காக தான் ஓன் பண்ணுறான். இதை பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் கீழே. ஸோ ரெண்டு வெப்சைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கம்பெனிக்காக தான் ஓன் பண்ணுறான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே மோஸ்ட்லி இதுலேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் கூகுள் ஆட்ஸ் ஓடும், இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் ஓடிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, ஏன் ரெண்டு வெப்சைட் வச்சுருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் அதாவது ஆட் போஸ்ட் ஜாப்பில் நாங்கள் மோஸ்ட்லி ஜாப்ஸ் ரிலேட்டடான போஸ்ட் நாங்கள் வந்து அதிகமாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஓகே, ஆனால் ஒன்று மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைபர் எக்ஸ்போக்கு தான் இது இந்த வெப்சைட்டில் அதாவது இந்த ஆட் போஸ்ட் ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எங்களோட வெப்சைட்டை பார்க்கும்போது ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரெசிவாகவே இல்லை. ஓகே, ஜஸ்ட் பேருக்குன்னு சொல்லிட்டு 2-3 ஜாப் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிபிஓ ஜாப், அந்த ஜாப், இந்த ஜாப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்லாம் இருக்கா, இன்டர்நெட்டில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சே இருக்க மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், அவரை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த லிங்க் எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ஓகே, ஸோ இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அப்படியே இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரின்னு சொல்லிட்டு இதை ஆன்லைனில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே, இந்த வெப்சைட் எப்படிப்பட்ட வெப்சைட் அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு, அதாவது இதுமாரி நான் வீட்டில் இருந்தேன், வீட்டில் இருக்கும்போது நான் வந்து இந்தமாரி ஒரு வெப்சைட் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு நான் வந்து பணம் கட்டலாம் நான் வெயிட் பண்ணிட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் வந்து சொன்னார், அதாவது இந்தமாரி வெயிட் பண்ணி நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாட் ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிற. ஓகே, இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் கம்பெனி அப்படிங்கிறத அவர் அந்த பையனுடைய அங்கிள் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறார். ஓகே, அதை தான் எங்கள் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு, இதுக்கான லிங்க்கும் நான் தரேன், வேணால் போயிட்டு படித்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இது இது போக இது கீழே பார்த்திங்க கமெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபோட்டோஷாப் பண்ணி ஒரு இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஓனர் பேர் நினைக்கிறேன், ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து ஒருத்தர் பதில் கொடுத்துருக்காரு. ஸோ கீழே வந்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருக்காரு. ஸோ அவரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி அவரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு, நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி வெப்சைட் கிட்டலாம். ஸோ நீங்கள் வந்து போயிட்டு உங்கள் பணத்தை இழக்காதீங்க. ஓகே, ஸோ இது இந்த மாதிரியான ஒர்க்கெலாம் நீங்கள் பண்ணுற ஒரு வேளை இவங்க உண்மையிலேயே பே பண்ணாலும் கூட இந்தமாரி ஒர்க்கு வந்து நீங்கள் 9 மணி நேரம் 8 மணி நேரம் பண்ணி ஒரு 200 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் இன்னும் நல்லாவே சம்பாதிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரியான வெப்சைட்டில் நம்பி உங்களோட பணத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். 20 தூரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் 20 தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்ந்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.